ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் இன்ஃபோ. நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ரீஓப்பனிங் சம்மந்தமான ஒரு அப்டேட் தான். அது பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் சாம்ஸ் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டிங்கன்னா என்னோட இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் சம்மந்தமாக வந்து பேரண்ட்ஸ்ட்ட வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 8ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கே, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நாளைக்கே அந்த கூட்டம் நடத்தி அதுக்கான முடிவு எடுக்க போகிறதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து மொதல் நியூஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சில நியூஸில் வந்து, நியூஸ் சேனல்ஸில் வந்து 18ஆம் தேதி, அதாவது வந்து வருகின்ற 18ஆம் தேதி வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ண தமிழக அரசு முடிவு எடுத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த வகையான சாத்தியம்னு தெரியல. இருந்தாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் சரி, பொய்யாகவே இருந்தாலும் சரி, அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்தோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தோ எந்த ஒரு ஜியோவும் வரல. அதனால் வந்து உண்மை அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, 18ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அஃபிஷியல் ஜியோ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம், அப்போ நீங்கள் நம்பினா போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு நியூஸ் தான். இந்த ஒரு நியூஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அதுவும் பேரண்ட்ஸ்ட்ட வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடக்க போகிறாங்க அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸ்ட்ட வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து உங்கள் ஸ்கூல் சார்பாக போய் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த கலந்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட உங்களோட விருப்பம் என்ன, உங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படி நீங்கள் கலந்தாய் நடத்திக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான். ஸ்கூல் ரீஓப்பனிங் சம்மந்தமாக கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாம்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தம்பி, சில நியூஸ் சேனலில் வந்து 18ஆம் தேதி வந்து ஸ்கூல் ஓப்பன் ரீஓப்பனிங் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து கருத்து கணிப்புலாம் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாளைக்கு இதெல்லாம் கருத்து கணிப்பு போயிட்டுருக்கோம். கருத்து கணிப்பு நாளைக்கு முடிஞ்சோட்டி ஒன்று கவர்மெண்ட்லேருந்து ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா முதலமைச்சர், இவங்க யாராவது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பனிங் இல்லை. அவங்க அறிவித்தா மட்டும்தான் 18ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வர நியூஸை யாரும் முழுமையாக நம்ப வேணாம். ஒன்று ஜிஓக்காகவோ இல்லை சிஎம்மோட அறிவிப்புக்காகவோ வெயிட் பண்ணலாம்.